வணக்கம். ஐஃபோனில் சைட் லோடிங் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை ஆப்பிள் ஃபியூச்சரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். iOS 17.2 பீட்டா 1 டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்திருந்தாங்க. ஆல்ரெடி அதை பற்றி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டேபிள் வேர்ஷனான iOS 17.1லேயுமே இந்த ஆப்ஸ் சைட் லோடிங் ஃபீச்சர் வந்து ஆப்பிள் கரண்ட்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீச்சர் இருக்குது, பட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்விட்டரில் ரீசெண்டாக டைலன் MC8 அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து பதிவு வந்து பண்ணியிருந்திருந்தாரு. சிம்பிளாக நம்மளோட கம்ப்யூட்டரில், மேக் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு IPA ஃபைலை நம்ம ஏர் ட்ராப் பண்ணினாவே இந்த பர்டிகுலர் ஃபைல் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தானாக நடக்கிறதா சொல்லியிருந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு IPA ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருந்திருந்திருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்புக்குண்டான இந்த வாட்ஸ்அப் +++ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி சிம்பிளாக ஏர்ட்ராப் வழியாக என்னோட ஐஃபோனுக்குள்ளே வந்து த்ரோ பண்ணுறேங்க. ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏர்ட்ராப்பில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிற ப்ராக்ரெஸை நீங்கள் பார்க்க முடியும். ஐஃபோனுக்கு நார்மலாக வந்து ஃபைல்ஸ் ஆப்பில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். பட் இந்த ஃபைல் உள்ளே வந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் லைப்ரரியில் நம்மளுக்கு அதுக்குண்டான இன்ஸ்டலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பையே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கு இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. அதோட வேர்ஷனில் பார்க்கும்போது எந்தவித சேஞ்சுமே வாட்ஸ்அப்பில் வந்து உள்ள நடக்கலைங்க. அதனால இதோட இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் வந்து இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஜெயில் பிரேக் மாதிரி ஏதாவது ப்ரொஃபைல் இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை அடிஷ்னலாக அதுக்குண்டான தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸ் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் ஆப் ஸ்டோரில் இல்லாத ஆப்ஸையும் நம்மளோட ஓன் ரிஸ்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. அட் ப்ரெசென்ட் 17.1 17.2 பீட்டா 1 இந்த வசதி வந்து ஒர்க் ஆகிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. யூரோப்பில் அவங்க லா கொண்டு வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸையும் வந்து உள்ள ஆப்பில் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண போகிறதால இதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் ஆப்பிள் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் 17.1 இந்த வசதி இருக்குது அப்படிங்கிறது ஆப்பிள் எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. பட் இப்போது நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 17.1 ஸ்டேபிள் வேர்ஷன் ஐஃபோன் 15 பிளஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஆட் ட்ராப் வழியாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். சேம் ஃபீச்சர் 17.2 ரன் ஆகுது. மேபி ஆப்பிள் அஃபிஷியலாக 17.2 ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மென்ஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆப் சைட் லோடிங் வந்து நம்மளோட ஓன் ரிஸ்கில் இனிமேலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் செட்டிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட் லோடிங் பண்ணக்கூடிய ஒரு செப்பரேட் ஆப்ஷனை வந்து இங்கே விசிபிளாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் சைட் லோடிங் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயங்க. ஈவன் ஃபோன் அப்ளிகேஷனை வந்து டேப் பண்ணி கால் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கூட ஃபியூச்சரில் அன்லாக் ஆகலாம். நீங்கள் ஜெயில் பிரேக்கே பண்ணாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை பை பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபீச்சர்ஸை டேம்பர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, பிரேக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு இன்னுமே டவுட் இருக்குது. பட் சைட் லோடிங் அப்படின்னாவே நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் உள்ள வரும்போது டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு செக்யூர் பாடு மாதிரி நம்மளுக்கு விர்ச்சுவல் டிரைவ் மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ரன் பண்ணுவாங்களா இல்லை ஒரு ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்து சிஸ்டம் வைட் ரன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் அண்ட் ஃபர்தர் இது சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க. ஸோ இந்த டெவலப்பர் மோட் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஸ் சைட் லோடிங் வந்து ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே டெவலப்பர் மோட் செக்ஷன்லேயே வந்தீங்க அப்படின்னாலும் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க டெவலப்பர்ஸ் அவங்களோட ஆப்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணலாம், பட் யுவர் டிவைஸ் செக்யூரிட்டி வில் பி ரெடியூஸ்ட் அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் வார்னிங் அண்ட் பாப்அப் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு சைட் லோடிங் ஃபீச்சரை வந்து ஆப்பிள் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தர் இதை பற்றி டெவலப்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.